ஹாய் ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு அ ஸ்டோரி எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் ஷால்வி சீ டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி சிலர் பேசுவதை கேட்கும் பொழுது நமக்கு உண்டான பக்தியும் நம்பிக்கையும் குறைவது போல் இருக்கும் சம்டைம்ஸ் வென் வி லிசன் டு பீப்புள் டாக்கிங் வீ மே டென் டு லூஸ் அவர் ஃபெய்த் ஆன் காட் பட் வீ சுட் நாட் லிசன் டூ சட்ச் பீப்புள் ஒன் வீ ஹாவ் டு இக்னோர் தெம் ஆர் ப்ரூவ் தெம் ராங் நாம் ஒன்று அவர்களை கண்டு விட்டுவிட வேண்டும் அல்லது அவர்கள் சொல்லுவது தவறு என்று நாம் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும் நாமும் அப்படி தேவையற்றதை பேசுபவர்களாக இருக்கக்கூடாது தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் வி ஷுட் ஆல்சோ நாட் ஸ்பீக் unnecessary திங்ஸ் வீ ஷுட் ஹாவ் அ கிளியர் தாட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெளிவான புரிதலும் நமக்கு சரியான சிந்தனையும் தேவை வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம் லெட்டர் சி see த பைபிள் Bible செகண்ட் திங்யூ டூ சிக்ஸ்டீன் சேஸ் to ஃபார் ungodliness. இன்க்ரீஸ் டு ரெண்டு பதினாறு சொல்கிறது சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிடு அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆனார்கள் பார்த்தீர்களா சீர்கேடான வீண் பேச்சுகளினால் சில மனிதர்கள் அவபக்தியுள்ளவர்கள் ஆகிவிட்டார்கள் சி டியூ டு unwanted டாக்ஸ் People have லாஸ்ட் தேர் ஃபேத் இன் காட் வீ should நாட் லிசன் to சச் unwanted ஸ்பீச் அதனால் நாம் இப்படிப்பட்ட சீர்கேடான பேச்சுகளுக்கு இடம் கொடுக்க கூடாது ஒரு துறவி ஒருவர் காட்டில் வசித்து வந்தார் அவர் அதிகமான உணவுகளை உட்கொள்வதில்லை அவர் உணவுகள் பழங்கள் மட்டுமாய் இருந்தது அவர் காலையில் சில பழங்களையும் மத்தியானத்திலும் இரவிலும் பழங்களை மாத்திரம் உண்டு வந்தார் அவரிடம் சில சீடர்கள் இருந்தார்கள் தெர் வாஸ் அ வெரி ஓல்ட் ஹேமெட் இன் த ஃபாரஸ்ட் அண்ட் ஹீ ஹேட் சம் டிசைபிள்ஸ் வித் ஹம் அண்ட் ஹீ டிட் நாட் ஈச் ம ஈட் மச் ஃபுட் ஹி ஆல்வேஸ் ஹேட் ஒன்லி ஃப்ரூட்ஸ் ஃபார் ஹிஸ் பிரேக்ஃபஸ்ட் லன்ச் அண்ட் டின்னர் அண்ட் எவ்ரிடே ஹிஸ் டிசைபிள்ஸ் யூஸ் டு food for him with variety of fruits and give it to him அவருடைய சீடர்கள் தினமும் வித்தியாசமான பழங்களை அவருக்கு சேகரித்து உணவை கொடுப்பார்கள் இப்படி ஒரு நாள் உணவளிக்கும் போது ஒரு சீடன் அவர் உணவு தட்டையே பார்த்து கொண்டே நின்றான் அதற்கு அந்த துறவி கேட்டார் ஏனப்பா என் உணவை பார்க்கிறாய் என்று ஒன் டே எ டிசைப்பிள் went to offer food for the person and he was standing there looking at the plate of fruits and the old man asked why are you looking at my food like this then the disciple said sir you are eating grapes every day but you say that we should not drink wine which comes out of grapes why do you say like that போத்ர் ஆஃப் த சேம் இன்க்ரீடியன்ட் அண்ட் ஒய் டு யூ சே தட் வி சுட் நாட் ட்ரிங்க் ஒயின் அண்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் ஹூ ப்ரீச் சே தட் வி ஷுட் நாட் ட்ரிங்க் ஒயின் ஒய் வாட் இஸ் ராங் இன் அட் அந்த மாணவன் சொன்னான் எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா நான் நீங்கள் தினமும் திராட்சை பழங்களை சாப்பிடுகிறீர்கள் ஆனால் இந்த திராட்சை பழத்தில் இருந்து வரும் ஒயின் என்ற பானத்தை மாத்திரம் கூடாது என்று சொல்லுகிறீர்கள் நீங்கள் மாத்திரமல்ல பலரும் இதை தான் சொல்லுகிறார்கள் இரண்டிலும் ஒரே பொருள் தானே இருக்கிறது அதை குடித்தால் என்ன தவறு என்று கேட்டான் அதற்கு அந்த துறவி சொன்னார் இல்லையப்பா நீ பழங்களை உண்டால் அது போதை வஸ்து அல்ல ஆனால் அந்த வைன் என்பது உனக்கு போதையை அளித்து அது உன் மூளையை மங்க செய்து என்றாராம் அந்த அந்த மேன் செட் டியர் சன் த ஃப்ரூட் கிரேப் டஸ் நாட் அஃபெக்ட் யுவர் பிரெயின் பட் வென் யு ட்ரிங்க் ஒயின் இட் அஃபெக்ட்ஸ் யுவர் பிரெயின் அண்ட் சேஞ்சஸ் யுவர் பிஹேவியர் ஸோ யூ சுட் நாட் ட்ரிங்க் ஒய்ன் பட் த டிசைபிள் ரெஃப்யூஸ் டு அக்ரி அண்ட் ஹீ வாஸ் ரிப்பீட்டட்லி ஆர்கியூவிங் வித் ஹிம் அந்த சீடன் அதை ஒட்டுக்கொள்ள மறுத்து மீண்டும் மீண்டும் அவன் சொல்வதையே சொல்லிக்கொண்டிருந்தான் அந்த துறவி சுற்றிலும் பார்த்தார் மற்ற சீடர்களும் இவன் பேசுவதை கவனித்து கொண்டிருந்தார்கள் கவனிப்பதோடு சிலர் அவன் சொல்லுவது சரி என்பது போல் தங்கள் முக பாவனையை மாற்றி கொண்டிருந்தார்கள் இப்படியே இதை வளர விட்டுவிட்டால் இது பலரை பாதிக்கும் என்று உணர்ந்த அந்த துறவி அந்த சீடனிடம் சொன்னார் டிசைபிள் ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் வாட் த old man said and he was continuously arguing and the old man looked around he saw that some disciples were listening to this conversation and some disciples face change as if they were accepting what the disciple was arguing about and he became careful that this is going to affect many people and he wanted to put an end to it

அங்கு ஒரு சிறிய கிணறு இருந்தது அந்த கிணற்றின் அருகே அந்த சீடனை உட்கார வைத்தார் அந்த குரு அ ஸ்மால் வெல் அவுட் சைட் த ஹவுஸ் அண்ட் த ஓல்ட் மேன் டோல் த டிசைப்பிள் டு சிட் தேர் ஆஃப்டர் சிட்டிங் தேர் ஹி ஆஸ் த அதர் டிசைப்பிள் டு த்ரோ சேண்ட் ஆன் திஸ் டிசைப்பிள் உடனே அந்த அவன் உட்கார்ந்த பின்பு அந்த துறவி சொன்னார் மற்ற சீடர்களிடம் நீங்கள் மண்ணை வாரி இவன் மேல் இறையுங்கள் என்று அண்ட் ஆல் த்ரூ சாண்ட் ஆன் ஹெம் அண்ட் த man ஆஸ்க் இஸ் இட் பெயினிங் அவர்கள் எல்லாம் மண்ணை வாரி இறைத்த பின்பு அவர் கேட்டார் இது வலிக்கிறதா என்று அவன் இல்லையே என்றான் பின்பு அந்த துறவி எல்லோரையும் நீரை வாரி அவன் மேல் ஊற்ற சொன்னார்கள் சொன்னார் தென் த ஓல்ட்மேன் டோல்

செங்கலை கையில் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று தென் த ஓல்ட் மேன் செட் எவ்ரி ஒன் கோ அண்ட் பிரிங் அ பிரிக் இன் யோர் ஹேண்ட் அண்ட் எவ்ரி ஒன் பிராட் அ பிரிக் அண்ட் ஓல்ட் மேன் செட் நவு த்ரோ இட் ஆன் த டிசைப்பிள்ஸ் ஹெட் அவர் என்ன சொன்னார் இப்பொழுது இதை அந்த ஷீடனின் மண்டையில் போட்டு உடையுங்கள் என்றான் தென் த டிசைபிள் அக்செப்ட் the truth he understood the situation because the brick is made of sand and water and now since it is joined together the character of it has changed and now the disciple accepted the truth and he started shouting to save himself by being hurt and the And uh, the single தண்ணீரும் மணலுமாய் செய்ததுதான் ஆனால் இதன் இது ஒன்றாக கூடும் பொழுது இதன் தன்மை மாறிவிடுகிறது இதை வைத்து அடித்தால் என் மண்டை உடைந்து விடும் என்று அவன் கத்த ஆரம்பித்து தன்னை காப்பாற்றிக் கொண்டான் கொண்டு அவன் சொன்னான் ஐயா நீங்கள் சொல்வதில் உள்ள உண்மை எனக்கு புரிகிறது இனி இப்படி முட்டாள்தனமாக நான் பேச மாட்டேன் என்று எழும்பி ஓடிவிட்டானாம் தென் த

விசுவாசத்தை குறைத்துவிடும் அதனால் நாம் அப்படிப்பட்டவர்கள் பேசும் பொழுது அதை கேட்க கூடாது லெட் மீட் இந்த நெக்ஸ்ட் ஸ்டோரி அடுத்த கதையில் சந்திப்போம்